பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள ஸ்கிராண்டன் பகுதியில் அமைந்து உள்ள செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையில் ஜோசப் ரோபினெட்டி பிடன் சீனியர் மற்றும் கேத்ரின் யூஜினா தம்பதிகளுக்கு ஜோ பிடன் பிறந்தார் இவரின் இயற்பெயர் ஜோசப் ரோபினெட்டி பிடன் ஜூனியர் ஆகும் சுருக்கமாக அனைவரும் இவரை ஜோ பிடன் என அழைத்தனர் மிக பழமையான கத்தோலிக்க குடும்பத்தினைச் சேர்ந்த இவருக்கு வாலரே என்ற சகோதரியும் பிரான்சிஸ் மற்றும் ஜேம்ஸ் என்ற இரு சகோதரர்களும் உள்ளனர் இவருடைய தாய் ஐரிஷ் பரம்பரையினைச் சேர்ந்தவர் ஜோ பிடனின் தாத்தா எண்ணெய் வர்த்தகத்தில் அதிக செல்வாக்கு உள்ளவராக ஒரு காலத்தில் இருந்தவர் இவர்களுடைய குடும்பம் இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம் செய்து வந்தது பிடனின் தந்தை பணக்காரராக இருந்த போதிலும் காலப்போக்கில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக பணப்பற்றாக்குறையினை சந்தித்தார் இதனை முன்னிட்டு ஜோ பிடனும் அவருடைய சகோதர சகோதரியும் அவர்களுடைய பாட்டியின் வீட்டில் சிறிது காலம் வசித்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் பிடனின் தந்தை சீனியர் பிடனோ நிரந்தரமான வேலை என எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தார் அதன் பின்னர் அமெரிக்காவின் டெல்லாவேர் மாகாணத்தில் தங்கி வாழ்ந்தனர் அவருடைய தந்தை சிறிது காலத்தில் மிகச்சிறந்த கார் விற்பனையாளராக மாறினார் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகுதியினை அவர்கள் பொருளாதார அடிப்படையில் பெற்றனர் ஆர்க் மீர் அகாடமியில் பள்ளி படிப்பினை ஜோபிடன் ஆரம்பித்தார் அவர் அமெரிக்க புட்பால் விளையாட்டில் திறமை உள்ளவராகவும் அணியின் தலைவராகவும் இருந்து உள்ளார் ஆனால் படிப்பிலோ மிகவும் சுமாரான ரகம்தான் வகுப்புறையின் தலைவனாக ஆரம்பக் கல்வி முதல் உயர்கல்வி வரையிலும் அவர் இருந்து உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிஏ படிப்பினை வெற்றிகரமாக அவர் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நெய்லியா ஹண்டர் என்பவரை ஜோஃபிடன் திருமணம் செய்தார் இவர்களுக்கு மூன்று அழகிய குழந்தைகளும் உள்ளனர் தொடர்ந்து படித்த படித்தபிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் பொழுது சட்ட படிப்பினை வெற்றிகரமாக முடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வில்மிங்டனில் கிளர்க்காக வேலையினை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞராக தன்னுடைய பணியினை ஆரம்பித்தார் இவரும் இவருடன் இணைந்து மற்றொரு வழக்கறிஞரும் சேர்ந்து கார்ப்பரேட் சட்டத்தினை உருவாக்கினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ரிபப்ளிக்கின் கட்சியைச் சேர்ந்த காலப் ஃபோக்ஸ் என்பவரை பிடன் வீழ்த்தி டெல்லாவேர் மாகாணத்தில் இருந்து ஜூனியர் அமெரிக்க செனட்டராக வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பிடனின் மனைவி நெய்லியா ஹண்டர் மற்றும் அவருடைய மகள் ஆகியோர் கார் விபத்தில் பலியாகினர் அந்த விபத்தில் காயமடைந்த தன்னுடைய இரண்டு மகன்களையும் வளர்க்கும் பொருட்டு தன்னுடைய பதவியினை பிடன் ராஜினாமா செய்தார் இவர் தன்னுடைய முப்பதாவது வயதிலேயே அமெரிக்காவின் செனட்டர் என்ற பதவியினை பிடித்து அசத்தினார் ஆறாவது இளம் செனட்டர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜில்ட்ரேசி ஜேக்கப்ஸ் என்ற ஆசிரியையினை பிடன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டுகளிலேயே வளர்ந்து வருகின்ற எதிர்கால முகங்கள் என்ற தலைப்பில் இருநூறு நபர்கள் கொண்ட பட்டியலை டைம்ஸ் நிறுவனம் வெளியிட்டது அதில் பிடனுடைய பெயரும் இடம்பெற்று இருந்தது ரொனால்ட் ரீகன் ஜிமி கார்டல் உள்ளிட்ட பிரபல அமெரிக்க அதிபர்களின் ஆட்சியில் இவர் தொடர்ந்து பதவியிலேயே இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஓரினச் சேர்க்கையாளர்கள் அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடாது என்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் இவர் வாக்களித்தார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற சட்டத்திற்கு எதிராகவும் பிடன் வாக்களித்தார் ஆனால் அந்த சட்டமானது பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் தொடர்ந்து கடுமையான கழுத்து வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பின்னர் அவருடைய மூளையிலும் அறுவை சிகிச்சை நடைபெற்றது அமெரிக்காவில் இவர் வகிக்காத பதவிகளே இல்லை என்று கூறலாம் செனட்டர் கமிட்டியில் ஜுடிசரியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களின் குழுவில் உறுப்பினராகவும் செனட்டராகவும் துணை அதிபராகவும் இவர் பதவி வகித்து உள்ளார் செனட் சபையில் மிகவும் குறைவான சொத்து மதிப்பினை உடையவராக பிடன் இருந்து உள்ளார் அவருடைய சொத்து மதிப்பானது தற்பொழுது இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாகவே இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் ஜோ பிடன் அவருடைய டெமோக்ராட்டிக் கட்சியில் சார்பில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அவருடைய பெயரும் அதில் அடிபடவே செய்தது ஆனால் ஏழு மாதங்களுக்கு பிறகு பராக் ஒபாமா அதிபர் பதவிக்கு போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது ஜோஃபிடன் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ஜோடியானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகத்தான வெற்றியினை ருசித்தது ஒசாமா பின்லாடனை கொள்வதற்காக அமெரிக்கா தன்னுடைய ரகசிய பாதுகாப்பு படையினை பாகிஸ்தானிற்குள் அனுப்பியது அதனை வெள்ளை மாளிகையில் இருந்து நேரடியாக ஒபாமா பார்த்தார் அவருடன் இருந்தவர்களில் பிடனும் ஒருவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நீங்களே துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என ஒபாமா பிடனிடம் கூறியிருக்கின்றார் இருப்பினும் ஒபாமாவின் செல்வாக்கு சரிந்ததாக எண்ணிய பிடன் அதில் இருந்து பின்வாங்கினார் அதனைத் தொடர்ந்தே ஹில்லாரி கிளின்டனின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பிடனே மீண்டும் துணை அதிபருக்கான பதவிக்கு போட்டியிட்டார் அதற்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது மக்களின் செல்வாக்கும் அவருடைய கடினமான உழைப்பும் ஆகும் ஒபாமா மற்றும் பிடன் கூட்டணியானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுமார் முன்னூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று அபார சாதனையினை படைத்தது இதனைத் தொடர்ந்து ஒபாமாவுக்கும் பிடனுக்கும் இடையில் சில கருத்து மோதல்கள் வெடித்தன இருப்பினும் அது பெரிய அளவில் வெளியில் தெரியவில்லை தொடர்ந்து பிடன் பல சர்வதேச தலைவர்களை சந்தித்து பேசினார் பல நாட்டு தலைவர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து கூட்டங்களையும் நடத்தினார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பிடன் டெமோக்ராட் கட்சியின் சார்பாக போட்டியிடுவார் என மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் கட்சியில் இருந்த ஒரு சிலர் ஹிலாரி கிளின்டனுக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்ததால் அந்த தேர்தலில் பிடன் போட்டியிடவில்லை அந்த தேர்தலில் இருந்தே டொனால்டு ட்ரம்ப்பிற்கும் பிடனுக்கும் ஆகாது அதனை வைத்துத்தான் இந்த தேர்தலில் ட்ரம்பினை வீழ்த்த அவர் களமிறக்கப்பட்டார் அவரை களமிறக்கியது அவருடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் அந்த கட்சியின் மிகுந்த செல்வாக்கு உள்ள நபராகவும் மக்களின் நம்பிக்கை நாயகனாகவும் இருக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் அக்கட்சிக்காக அதிபர் போட்டிக்கு களமிறக்கப்பட்டார் அதில் தற்பொழுது வெற்றியும் பெற்று உள்ளார் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உழைப்பின் மூலமாக வளர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவின் அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் பிடன் இந்த வீடியோ பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு வழங்கவும் லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டு உள்ளன Nandri. Subscribe, like, comment, and share.